யூடியூப் செட் டெக் தமிழ் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கும். தமிழர்கள் இருக்கும் வணக்கம். மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ எக்ஸ் சீரீஸில் புதிதாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, மோட்டோ எக்ஸ் ஃபோர். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஃபீச்சர் என்ன, இதோடைய விலை எவ்வளவு, இந்த ஸ்மார்ட் ஃபோன் யார் யாருக்கெல்லாம் போயிருந்தும் அப்படிங்கிற முழு விவரத்தை வந்து இந்த பதவியிலேருந்து பார்க்கலாம். ஸோ வாங்க என்னுடைய விடை கொள்ளி போகலாம். மோட்டோ வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய புது ஸ்மார்ட் ஃபோனா மோட்டோ எக்ஸ் ஃபோர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5.2 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுக்குறது. மோட்டோ எப்போவுமே டிஸ்பிளேல நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். கேமரா தரப்பில் வரும்போது அவங்க டுவல் கேமரா டெக்னாலஜி வந்து பேக்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 12 MP ப்ளஸ் 8 MP கேமரா வந்து பேக்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைடாகல் லென்ஸ் போல் வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய அப்பச் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா F2.2 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 16 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் ஃப்ரண்டில் வந்து அவங்க 16 MP கேமரா வந்து கொடுக்குறது. ஸோ ப்ராசஸர் தரப்பில் வரும்போது அவங்க ஸ்னாப்ட்ராகன் 630 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.2 GHz கிராஸ் ஸ்பீடில் வந்து இது ரன் ஆகும் போல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி பக்கம் வரும்போது அவங்க 3000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கம்மி தான் அவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு, இந்த பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிக்கப்ற சென்சாரம் வந்து கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் சப்போர்ட் இல்லைன்னு போல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்ல வந்துருக்கு, 3GB RAM மற்றும் 4GB RAM. 3GB RAMல உங்களுக்கு 32GB இன்டர்னல் மெமரி வந்து கிடைக்குது. 4GB RAMல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64GB இன்டர்னல் மெமரி வந்து கிடைக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குன்னு எதிர்பார்க்கணும். ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAMக்கு அவங்க 22,999 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 23,000 ரூபாய் வரைக்கும் வருது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்னாப்ட்ராகன் 630 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரையும் டுவல் கேமரா டெக்னாலஜி 16+8 தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதே இல்லாம வச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 23,000 ரேஞ்சில் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோங்கிற பிராண்டிங்குக்காக உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து சூஸ் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அடிக்கடி அப்டேட் வந்து மோட்டோ தரப்பில் தேவைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அல்லாத பட்சம் நான் வந்து இதை வந்து யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000க்குள்ளாடியே இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.